ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவில் சென்னை ஆலை உட்பட இரண்டு ஆலைகளில் தனது உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல். ஃபோர்ட் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய இரண்டு தொழிற்சாலைகளை மூடப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 2020 காலகட்டத்தில் ஃபோர்ட் இந்தியா நிறுவனத்தினுடைய உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய மொத்த கார் ஏற்றுமதி உற்பத்தியில 2.39% அளவுக்கு ஃபோர்ட் இந்தியா நிறுவனம் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. சரி, இதுல எந்த அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கார் என்ஜின்களாக மட்டும் கிட்டத்தட்ட 40%, கார்களாக 25%, 35 உலக நாடுகளுக்கு ஃபோர்ட் இந்தியா நிறுவனம் தன்னுடைய ஏற்றுமதியை செய்திருக்கிறது. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் தொழிற்சாலையை தொடங்குவதற்கு 1995 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மறைமலை நகரில் கிட்டத்தட்ட 350 ஏக்கர் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கார் தொழிற்சாலை அங்கு நிறுவப்படுது. 1998 அங்கு கார் உற்பத்தி என்பதை ஃபோர்ட் இந்தியா நிறுவனம் தொடங்கிடுது. சரி, இந்த நேரத்தில் மிக புகழ்பெற்ற ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் மூடப்படுகிறது. அந்த நிறுவனம் மூடுறதுக்கோ ஃபோர்ட் இந்தியாவினுடைய வருகைக்கும் மிக சரியாக இருப்பதால ஃபோர்ட் இந்தியாவுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஃபோர்ட் இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மற்றும் கேன்டீன், போக்குவரத்து அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000 தொழிலாளர்கள் இங்கு பணிபுரிகிறாங்க. இந்த 25,000 தொழிலாளர்களும் அது மட்டும் இல்லாம ஃபோர்ட் இந்தியா நிறுவனத்தினுடைய மற்றொரு பிளான்ட் குஜராத் மாநிலம் சனந்த்ல இருக்கக்கூடிய இந்த பிளான்ட், 2014 குஜராத்தினுடைய சனந்த்ல கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி ரூபாய் முதலீட்டுல அங்க தொடங்கப்படுது. ஆனா ஃபோர்ட் இந்தியா நிறுவனத்தினுடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, 2014 14,000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஆலை தொடங்கப்பட்டாலும் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த 14,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஃபோர்ட் இந்தியா நிறுவனம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சொல்லுது. மறைமலை நகர் மற்றும் சனந்த் இந்த இரண்டு ஆலைகளையும் ஃபோர்ட் மூடுவதன் மூலமாக என்ன மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இங்க பணியாற்றக்கூடிய 25,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். இவர்கள் பெறக்கூடிய ஊதியம் மற்றும் உதிரிபாக நிறுவனங்கள் பெறக்கூடிய தொகையான கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சந்தை புழக்கத்திலிருந்து விடுபடும். அப்படி விடுபட்டா அது பொருளாதார சங்கிலியில் மிகப்பெரிய ஒரு உடைப்பை ஏற்படுத்தும். இந்த ரெண்டு ஆலைகளிலையும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களினுடைய சராசரி வயது அப்படின்னு பார்த்தோம்னா 40. இந்த 40 வயதுடைய தொழிலாளர்கள் அவர்களினுடைய வீடு, வாகனம், கடன், பிள்ளைகளினுடைய படிப்பு இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம இவ்வளவு பெரிய தொகை ஒரு பொருளாதார சங்கிலியிலிருந்து உடைபடுகிற போது அது நிச்சயமாக இந்தியாவினுடைய GDP யிலேயே எதிரொலிக்கும் என்றெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள்.